போராட்டத்தில் கலந்து கொண்ட மனநிலையில் மாணவர்கள்லாம் உற்சாகமாகவும் ஒரு உற்சாக உணர்வோடும் கலந்துட்டாங்க. ஓரளவு அரசியல் உணர்வு உள்ளவங்களாம் இந்த அடக்குமுறையே வெளியில் போய் காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறியணுங்கிற மாதிரியான வழியோடு இருந்தாங்க. சாதாரண அப்பாவி மக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் கைதியாயிருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படா வெளியில் போவோம், இதெல்லாம் நம்ம மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்ககிட்ட அப்படி தானே இருக்கும். முன்னேறி எப்படி நின்றுட்டா அப்படி இருந்தது. ரெண்டு பெருமளவு அரெஸ்ட்டு அப்பாவிகள் ஏராளமான அரெஸ்ட்டு, போகிறவன் தெரு போகிறவன் சின்ன வியாபாரி வியாபாரி எல்லாருமே அரெஸ்ட் இல்லை, பயங்கரமான கைதி இல்லை. அப்புறம் வந்து எல்லோரும் ஒரு 15 நாள் இல்லை விட்டவங்க இருக்காங்க, படிப்படியாக விட்டாங்க. சில பேர்லாம் பெரிய வீட்டு பையன்கள்லாம் கூட அரெஸ்ட் ஆகிறாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. ரோட்டில் போகிறவங்கலாம் இப்போ ஓரளவு வசதியான வீட்டு பெரிய அதிகாரி வீட்டு பசங்க கூட கைதியாகிறான்ல, அப்பாவிகளில் கைது செய்யும் போது. ஆமாம் ஆமாம், அதுவும் மாணவர்கள்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல, மாணவர்கள் தான் சொல்கிறேன். அவங்க வீட்டு பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, மாணவர்கள்லாம் கூட கைது பண்ணுறாங்க. காளிமுத்து, பே சீனிவாசன், நான் காமராசன், அவங்கெல்லாம் திமுகவுக்குள்ள அப்போ தான் மாணவர் தலைவராக உருவாராங்க. ஆமாம், ரவிச்சந்திரன் சென்னையில், அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க தான் அங்கே அரெஸ்டாகிறாங்க. அவங்களெல்லாம் வசதியாக வைக்கிறான், எங்களை பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள படுக்கை தூக்கி போட எல்லாம் செய்ய வைக்கிறான், உதைக்கிறான் உள்ள. அவங்க இருந்தாங்க, மாணவர்களுக்கு ஒரு சில சலுகை சிறையில் கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்தாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரெஸ்ட் ஆகலை, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, தொழிலாளி ஆர்கனைஸ் பண்ணுறாரு, மாணவர்களை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறாரு, எல்லாம் இருந்து செய்கிறாரு, இப்பளமாக நிற்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்டது திமுக பின்னாடி எப்படின்னு சொன்னேன், அது 1967 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி வந்து அதனுடைய அதுக்கு முன்னாடி இருந்த அதனுடைய போர்க்குணமெல்லாம் மாறிடுது. அதுக்கு முன்னாடி அது வந்து ஓரளவு அடித்தள மக்கள் மித்திய மத்தியதர வர்க்கத்தினுடைய அமைப்பாக இருந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அது படிப்படியாக ஒரு முதலாளித்துவ கட்சியாக மாறிடுது. அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்காகவும் கூட்டணிக்காகவும் எல்லா கொள்கைகளையும் அது கைவிட்டுடுது, புரியுங்களா. மாணவர்களோடு 65 மாணவர்களை வந்து தனக்கு ஆதாரமாக வச்சுட்டுது. அதுக்கு பின்னாடி 65 ஆட்சிக்கு பிறகு மாணவர்கள் நடந்த போராட்டங்களை பூரா மிருகத்தனமாக உடைக்கினதுன்னா திமுக ஆட்சி தான், புரியுங்களா. அப்போ எல்லா விதமான இந்திய கூட அதை ஒரு இதுக்கான கருவியாக வச்சுட்டுது. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எப்போ கொஞ்சம் செல்வாக்கு கம்மியாகிச்சுன்னா அப்போ அதை இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுறது, இது மாதிரி இப்போ ஒரு கருவியாக பயன்படுத்தியது. அப்போ 67 அப்புறம் அதனுடைய வர்க்கத்தன்மையில் வந்த மாற்றம், அதிகாரத்துக்கு போன பிறகு அது படிப்படியாக ஒரு ஊழல் கட்சியாக மாறியது, சந்தர்ப்பவாத கூட்டணிகள் இதெல்லாம் அதை வந்து படிப்படியாக அது அதனுடைய எல்லா விதம் திராவிட நாடை கைவிட்டாங்க, மொழி பிரச்சனை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கைவிட்டாங்க. அப்புறம் வந்து அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்களை செய்வாங்க, உதாரணமாக தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க, அது மாதிரி சில காரியங்களை செய்தாங்க. அப்புறம் திருமணம் சுயந்திரத்தை திருமணம் தங்கிங்க, அது மாதிரி சில செய்தாங்க. அது மாதிரி மேலிருந்த வாரியான சில சீர்திருத்தங்களை செய்தாலும் அடிப்படையில் அது ஒரு மக்கள் விரோத கட்சியாக தான் மாறிப்போச்சு.